முக்கிய செய்திகள். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் திங்கட்கிழமை அன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2017 ஆகிய திங்கட்கிழமை அன்று சசிகலா நடராஜன் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக பரவி வரும் தகவலை பாஜகவின் மூத்த தலைவராகிய சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றார். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை 23 புதிய அதிமுக உறுப்பினர்களுக்கு பதவியேற்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த குறித்த மாற்றங்கள் அதிமுகவில் இருக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்கு இவர்கள் உதவி புரிவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பதவியேற்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பாஜகவின் மூத்த தலைவராகிய சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் அவருடைய ட்விட்டர் கணக்கில் கூறியிருப்பது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், வருகின்ற திங்கட்கிழமை என்று சசிகலா அவர்கள் பொறுப்பேற்று முதலமைச்சராகி பொறுக்கிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். முன்பொரு முறை பொறுக்கி என்றவர் கூறியது யாரை என்று பார்த்தீர்கள் என்றால், ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மரினாவில் போரிட்ட இந்தியாவின் எதிர்காலங்களாகிய மாணவ செல்வங்களாகும். இந்த மாணவ செல்வங்களை பொறுக்கிகள் என்று திட்டினார் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள். இப்பொழுது இந்த பொறுக்கிகளை சசிகலா அவர்கள் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இவர் கூறியிருக்கும் கருத்து ட்விட்டரில் மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்தியாவிலேயே பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுபோன்ற அரசியல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் என்று அனைத்தையும் முறையிடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.